ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி. இது வந்து நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ அந்த 3 டம்ளர் ரைஸில் வந்துட்டு 1 மணி நேரம் ஊறின ரைஸில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அரிசி வந்து நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. 3 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னா, புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்னாச்சி பூ, அன்னாச்சி மொக்கு, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு. ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறோம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு 2 விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினோடனே திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாதம் உதிர உதிராக வரணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் விசில் அடங்கினோனையும். இப்போ நம்ம வந்து ப்ரானை கழுவிக்கலாம். இப்போ நான் ப்ரான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ வந்துட்டு ப்ரானை நான் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கியில் அவங்க தலையும் வாரையும் வெட்டிட்டு கொடுத்துருவாங்க. பட் வந்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற ஒரு டைஜஸ்டிவ் பார்ட்டை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது. இதை வந்து நீங்கள் எடுக்கணும். இதை டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் சமையலில் ஆட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை இப்படி எடுத்துகிட்டு இதை ஒரு தடவை அப்படின்னா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டுடலாம். அதே மாதிரி நான் இன்னொருக்கும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி நடுவில் ஒரு கட் பண்ணிங்கன்னா அந்த பார்ட் எடுத்துடலாம். இதுதான் இந்த பார்ட்டை வந்து நீங்கள் எடுத்துடணும். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக லெமன், இன்னொரு தடவை கழுவிக்கலாம். நம்ம லெமன் போடுறதுனால வந்துட்டு அந்த வாசம் வந்துட்டு ரொம்ப வராது. அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு மேரினேட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன நான்வெஜ் சமைச்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது. இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் பரட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் கர்டு மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இது வந்து 15 மினிட்ஸ் நல்லா இப்படியே இருக்கட்டும், மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் எப்படி குக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ரைஸை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். குக்கரில் விசில் அடங்கிருச்சு, நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதை ஒரு தட்டில் போட்டு பரப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டை 3 கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை
லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. வந்துட்டு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தூள் உப்பு, வெங்காயம் நல்லா வணங்கணும். இதில் வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா கிரேவி ஃபார்ம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏதாச்சும் தட்டு இருந்துச்சுன்னா போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். தக்காளி எல்லாம் சேர்ந்த மாதிரி வரணும். இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள் சேர்க்கல. இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், பார்த்துட்டு அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதை மூடி வச்சிட்டேன். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிளேட் எடுத்து பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ அது வேகட்டும். மீன்வைல் வந்துட்டு நம்ம இந்த ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம், மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரான் நல்லா வேகட்டும், அது கூட தக்காளியும் நல்லா வெந்துடும். 1/4 டம்ளர் சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ப்ரான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் 5 நிமிஷத்துலேயே. இப்போ 5 நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும். அதே மாதிரி பிளேட் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த ப்ரானை வந்துட்டு வந்து கட்டாச்சுன்னா ப்ரான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கட் ஆகுது, ப்ரான் வெந்துருச்சு. இது வந்து நல்லா சாஃப்டாக இப்போ வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜ் போதும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சால்ட் கொஞ்சம் பத்தல, ரைஸ் போட்டோம்னா பத்தாது. ஸோ வந்து சால்ட் ரைஸ்க்கும் சேர்த்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். காரமும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரத்துக்கும் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், ரைஸ்க்கும் சேர்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்குது. இது போதும், நம்ம ரைஸ் போட்டு ஒரு தம் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இதுதான், இது வந்து ரைஸு நான் வேக வச்சு நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதே ஓகே. இப்போ நான் சாப்பாடு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கொஞ்சம் தண்ணியாட்ட லைட்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணி பிளேட் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் அதை மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன். ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு. நான் எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.